மேடம் உங்க சொன்ன மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஐயோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆனிஸ் தமிழ் லைஃப் ஸ்டைல். ஸோ நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பேபி ஃபுட் சேலஞ்சு, 24 hours பேபி ஃபுட் சேலஞ்சு தான் நம்ம வந்து இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ இது டிஃப்ரெண்டான ஃபுட் சேலஞ்ச். ஸோ சேலஞ்சுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, காலையில் இனிஷியலாக இப்போ எந்திரிச்சதும் உடனே இப்போ சாப்பிட்றதுக்கு என்ன எடுத்து வச்சுருக்கேன்னா, அமுல் ஸ்ப்ரே. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, சின்ன குழந்தைங்களுக்கு வந்து யூஸ்வலாக வீட்டில் பால் இல்லை அப்படின்னா வந்துட்டு இதை தான் கலந்து கொடுப்பாங்க. இந்த பவுடர் செம்ம டேஸ்ட் ஆகும், ஆனால் அது பாலில் வந்து மிக்ஸ் பண்ணி குடிச்சா எந்த அளவுக்கு இருக்கும்னு தெரில எனக்கு. மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் அமுல் ஸ்ப்ரேயை, இதில் இப்போ அதை தான் குடிக்க போகிறேன். குடிப்பே நினச்சிங்களா? சத்தியமாக இந்த மாதிரி ஒரு சிப்பரில் நான் பால் குடிக்க மாட்டேன், அது பங்கம் என்னை பொறுத்த வரைக்கும். நான் இதில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், பால் தான், அதை தான் குடிக்க போகிறேன். நல்லாவே இல்லை, சீரியஸ்லி. பாலுக்கு சப்ஸ்டியூட்டாக போய் இதை போய் எப்படி கொடுக்குறாங்கன்னு தெரில. இதுக்கு பாலே எவ்வளோ தேவலாம், பாலே சீனிலாம் முடிக்கிறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். ஒரு வேலை பேபிஸ்க்கு பிடிக்குமோ என்னவோ, ஹுனோஸ். அதுக்கு போல் இந்த பால் பவுடர் சும்மாவே தின்னுட்டு போகலாம், நல்லா இருக்கும், சிறப்பாக இருக்கும். சரி, காலையில் சீக்கிரம் முடிப்போம். சக்ஸஸ்ஃபுல்லாக அதை வந்து நான் குடிச்சு முடிச்சிட்டேன், சூப்பர். எனக்கு இது பிடிக்கல, பட் இருந்தாலும் நான் வந்து குடிச்சு முடிச்சிட்டேன். சரி, ஓகே, அடுத்து வந்து நாம் பிரேக்ஃபாஸ்ட்டில் மீட் பண்ணுவோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஆப்பிள் பியூரி செஞ்சு சாப்பிட்லான்ட்டுருக்கேன். ஸோ ஆப்பிளை வந்து அப்படியே வந்து பியூரி பண்ண முடியாது, அதை கொஞ்சம் வேக வைக்கணும். கொஞ்சம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் உள்ளே இருக்கிற அந்த ஃப்ளஷ்லாம் இது பண்ணணும். ஸோ அப்படி தண்ணுக்குள்ளே போட்டு வேக வைக்கிறதுக்குள்ள இந்த மாதிரி இட்லியில் இட்லி தட்டில் வச்சு வேக வச்சா சத்து வந்து குறையாதான். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது எனக்கு தேவையில்ல, குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது. அது கூடவே கொஞ்சம் கேரட்டும் வச்சுக்கிறேன். ஸோ யூஸ்வலாக 3 hours ஒர்க்காக வந்து குழந்தைங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுப்பாங்களா, ஸோ அந்த பேசிஸில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கேரட்டும் சேர்த்துக்கலான்னு சொல்லிட்டு கேரட்டும் வந்து குட்டிக்கிட்டே கட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஓகே, இப்போ வந்து இது வந்து மூடி வந்து வேக வச்சாச்சு, இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இது வந்து வெந்துச்சா இல்லையா அப்படின்ட்டு. ஓகே, சூப்பராக வெந்துருச்சு. இப்போ அடுத்து அதை வந்துட்டு மேஷ் பண்ண வேண்டியது தான். ஓகே, இப்போது நான் வேக வச்சிருந்த அந்த காய்கறிலாம் இந்த போர்டில் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். ஆக்சுவலாக இதுக்கு வந்துட்டு என் கசினோட ஒய்ஃப் தான் ஹெல்ப் பண்ணாங்க இதெல்லாம் செய்கிறதுக்கு. ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு கேரட்டு ஆப்பிள் எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு போர்டில் எடுத்து வச்சுட்டு, ஆக்சுவலாக குழந்தைங்களுக்கு செய்யும்போது ஸ்டெர்லைஸ் பண்ணி இது எல்லாத்தையுமே ஸ்டெர்லைஸ் பண்ணிட்டு செய்வாங்களாம். ஸோ ஆப்பிள்குள்ள அந்த ஃப்ளஷ்ஷை வந்துட்டு இந்த மாதிரி வந்து எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இந்த பாருங்கள், இந்த ஆப்பிளில் இருக்கிற அந்த ஃப்ளஷ்ஷையும் வந்துட்டுமே நான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி வந்து அழகாக வந்து எடுத்து வச்சுக்கிறேன். எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மேஷ் அவுட் பண்ணணும். அந்த ஆப்பிள் கேரட்டை தவிர்த்து உருளைக்கிழங்கும் வந்து அவிச்சு வந்து கொடுப்பாங்களாம். ஸோ எங்கிட்ட இன்றைக்கி உருளைக்கிழங்கு ப்ரெசென்ட் ஆகலாம். ஸோ அதுக்கு பதிலாக தான் வந்து நான் கேரட்டை வந்து சப்ஸ்டியூட்டாக எடுத்துருக்கிறேன். ஸோ இப்போ போட்டுக்கலாம். போட்டுட்டு ரொம்ப இல்லை, கொஞ்சம் லைட்டாக மேஷ் பண்ணாலும் அது மேஷ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே மேஷ் பண்ணி ரெடி ஆகிடுச்சு, இப்போ நம்ம இதை போய் சாப்பிட வேண்டியதான். ஓகே, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு தான் இது வந்து. இது எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசில் எனக்கு ஊட்டி விட்ருக்கேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் வந்துட்டு தெரில, இருங்க சாப்பிட்டு பார்க்குறேன். சாப்பிட்லாம், மோதலாம் இல்லை, நல்லா தான் இருக்கு. ஆனால் ஆனால் ஆப்பிள் மாதிரி இல்லை, ஒரு வித்தியாசமான ஒரு ஃப்ரூட்டோ டேஸ்ட் இல்லை, அந்த மாதிரி இருக்குது. ஆனால் நல்லாயிருக்கு. ஓகே, அவ்வளோதான் நான் வந்து காலி பண்ணிட்டேன்.
ஸோ அடுத்து வந்துட்டு எடுத்து பேபிஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு ஒருக்கா சாப்பாடு கொடுப்பாங்க. ஸோ இன்னும் ரெண்டு மணி நேரம் கழிச்சு அடுத்த ஒரு ஃபுட்டோட அவங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். ஓகே, அடுத்த பேபி ஃபுட்டு வந்து நான் கேரட் அவிச்சு வச்ச கேரட் எடுத்து வச்சிருக்கேன்ல, அது கூட இந்த உப்பு மிளகு வந்து எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து கொஞ்சோண்டு வந்து போட்டுக்கணுமா, அவ்வளோதான், நான் நேரம் சேர்த்தக்கூடாதான். போட்டுட்டு அப்படி என்ன பண்ணுறேன்னா, அந்த கேரட் வந்து இந்த மாதிரி மேஷ் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். ஸோ நல்லா எவ்வளோக்குள்ள முடியுமோ அவருக்கும் நல்லா மேஷ் பண்ணி தான் கொடுக்கணும் அப்படின்னு நான் சொன்னால், சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போது என்ன மாதிரி இருக்கவங்களுக்குலாம் கிடையாது. ஓகே, இப்போ இது ரெடி ஆகிடுச்சு, இப்போ நாம் இதை போய் சாப்பிட்லாம். அடுத்து நம்ம சாப்பிட போகிற பேபி ஃபுட் கேரட், மசிச்சு வச்ச கேரட். இதில் வந்துட்டு கொஞ்சோண்டு உப்பு கொஞ்சம் பெப்பர் போட்டிருக்காங்க, அவ்வளோதான். இப்போ நான் தான் சாப்பிட போகிறேன். எனக்கு தெரியல எப்படி சின்ன பிள்ளைங்களாம் அதை சாப்பிடுது அப்படின்ட்டு. ஹெல்தி தான், அது ஒட்டுக்கிறேன். அவனும் சரி, நம்ம பேபி ஃபுட் சேலஞ்ச் தான் பண்ணியிருக்கோம், ஸோ அதுக்காக சாப்பிடுவோம். ஓகே, கதம் கதம் எல்லாத்தையும் நான் காலி பண்ணிட்டேன் ஒரு வழியாக. எனக்கு இது பிடிக்கல, சத்தியமாக பிடிக்கல எனக்கு. ஆனால் இன்றைக்கி நம்ம பேபி ஃபுட் சேலஞ்ச் எடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக சேலஞ்சை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்துட்டு இதை சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன். பட் ஏதோ ஒன்று சாப்பிட்டாச்சு, அவ்வளோதான். நம்ம வயிறு கொஞ்சமாக ஃபுல்லாக ஆகணும்ல, ஸோ அதுக்கு சாப்பிட்டாச்சு. ஸோ கொஞ்சம் கேப் போட்டு அடுத்த பேபி ஃபுட்டோட அவங்கள வந்து நான் மீட் பண்ணுறேன். ஓகே, லஞ்சுக்கு வந்து நான் பருப்பு செஞ்சுக்க போகிறேன். பருப்பு கொடுப்பாங்க யூஸ்வலாக சின்ன குழந்தைங்களுக்கு. ஸோ அதுக்கு வந்து பாசிப்பயிர் வந்து இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் வந்து தண்ணியில் கழுவி நல்லா ஊற வச்சுருந்து அதை உள்ளே போட்டுக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் அது கூட கொஞ்சம் சின்ன வெங்காயம், கொஞ்சம் கேரட், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சின்ன சீரகம், அப்புறம் கொஞ்சம் மிளகு, அப்புறம் கொஞ்சம் கடைசியாக கொஞ்சோண்டு உப்பு, அவ்வளோதான். இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு நல்லா விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். தண்ணியை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி விட்டுப்பேன். விட்டுக்கிட்டேன் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் நல்லா கன்சிஸ்டன்சியில் கொஞ்சம் கஞ்சி மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ அதுக்காக அவ்வளோதான். இப்போ நான் வந்து இதை க்ளோஸ் பண்ணி வேக வச்சுக்க போகிறேன். ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து குக்கரை வந்து மூடி நான் வேக வைக்க போகிறேன். மூடியாச்சு, அது மேலே வந்து விசிலும் போட்டாச்சு. ஓகே, சூப்பராக வெந்துருச்சா? இப்போ இதை வந்துட்டு பாருங்கள், நான் காட்டுறேன். இந்த மாதிரி நல்லா வெந்துட்டில் இப்போ இதை வந்து மேஷரை வச்சு நல்லா மேஷ் பண்ணி விட்டுருந்தான். உங்களுக்கு யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா, இதை விட மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிடுவாங்க, நல்லா கூல் மாதிரி ஆகிடும். அந்த மாதிரியும் பண்ணலாம். ஆனால் நான் வந்து சும்மா மேஷரை வச்சு இப்போதைக்கு நான் மேஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்றதுக்கு, அவ்வளோதான். ஸோ தால் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு, இப்போ நாம் இதை போய் சாப்பிட்லாம். ஓகே, இது வந்துட்டு இது லஞ்சுக்குன்னு வச்சுக்கலாம். லஞ்சுக்கு நான் என்ன கொண்டுருக்கேன் அப்படின்னா, இது வந்துட்டு பார்த்துருப்பீங்க தால் அப்படின்னு சொல்லுவாங்க, பருப்பு சின்ன பிள்ளைங்க கொடுப்பாங்க. ஸோ கொஞ்சம் இந்த இடம் வந்து கொஞ்சம் சவுண்டாக தான் இருக்கும், ஏன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே லவ் பேர்ட்ஸ் இருக்குது, அப்புறம் இங்கே இது பேர் காக்டெயில்னு சொன்னாங்க. ஸோ காக்டெயில் இருக்குது. ஸோ இது திரும்பவும் சொல்கிறேன், நான் என்ன எங்கள் சித்து வீட்டிலேருந்து போகல எங்கள் வீட்டுக்கு, அதனால தான் இந்த லொக்கேஷனை சூஸ் பண்ணேன். பார்க்க அழகாக இருந்துச்சு, ஸோ இங்கே சூஸ் பண்ணி உட்காந்துருக்கேன். சவுண்டு ஜாஸ்தியாக இருக்குது, பின்னாடி கழுமையா 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 அது பேசிக்கிட்டே இருக்கு. சார், நம்ம பியூட்டியை பார்ப்போம், நம்ம வேலையை பார்ப்போம். ஓகே, எப்படியோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஏதோ சாப்பிட்டு முடிச்சுட்டேன். எனக்கு இது பிடிக்கலை, என்னவோ ஒரு மாதிரி இருந்துச்சு, மாவு மாதிரி என்னவோ மாதிரி இருந்துச்சு. எனக்கு இது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. எப்படி தான் அந்த சின்ன பிள்ளைங்களும் அதை சாப்பிட்றாங்கன்னு எனக்கு தெரில. எனக்கு அது ரொம்ப ஹெல்த்தி, அதுவும் வந்து நான் சொல்லிக்கிறேன், அதில் ரொம்ப ஹெல்த்தி. அதனால தான் சின்ன குழந்தைங்களுக்கு இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி போரேஜ் மாதிரி கொடுக்குறாங்க. இது எனக்கு பிடிக்கல. பிரியாணி சாப்பிட்ற என்ன போய் இதெல்லாம் சாப்பிட விட்டால் எப்படிங்க இருக்கும், கரெக்டு தானே? சரி, ஓகே, இது இருக்கட்டும். ஆனால் இன்னொன்று வந்துட்டு எனக்கு
போர்ஷன் சின்னதாக இருக்குன்றதுனால எனக்கு கொஞ்சம் பசிக்குது. அப்பப்போ பயங்கரமாக கப்பன்னு பசிக்குது, எனக்கு பத்த மாட்டேங்குது. அதான் கரெக்டாக அதான் சொல்லணும். ஓகே, நான் நிறைய கரெக்டாக பேசிகிட்டே இருக்கேன், அவ்வளோ நிறைய அவ்வளோன்னு பேசுகிறேன். அடுத்து வந்துட்டு ஈவினிங் டைம் நம்ம மீட் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்சு சின்ன சின்ன போர்ஷனாக கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டே வரேன். ஈவினிங் வந்து மீட் பண்ணலாம் அடுத்த ஸ்நாக்ஸோட. ஈவினிங் ஸ்நாக்ஸோட ஸ்நாக்ஸ்க்கு நம்ம சாப்பிட போகிறது செரிலாக். உங்களே எத்தனை பேருக்கு செரிலாக் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு வந்து செரிலாக் சும்மா சாப்பிட்றதுக்கே பிடிக்கும். ஓப்பன் பண்ணிட்டேன் அந்த செரிலாக்கா நான். ஸோ இப்போ வந்துட்டு நான் அதை வந்துட்டு உள்ள ஸ்பூன்லாம் வர ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. ஓகே, பட் எனக்கு செரிலாக் சும்மா சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் நான் அவங்க சொன்ன மாதிரியே வந்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இதை சாப்பிட்றேன். இதோட சும்மா சாப்பிட்றது தண்ணி மிக்ஸ் பண்ணாமல் சாப்பிட்ற டேஸ்ட்டாக தான் இருக்கும். நல்லாயிருக்கு சாப்பிட்டதில், இது நல்லாயிருக்கு. ஓகே, அவ்வளோதான் முடிச்சிட்டேன். ஸோ தட்ஸ் இட். இதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக டின்னரில் தான் நம்ம வந்து மீட் பண்ண போகிறோம். பட் சாப்பிட்டதில் இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. எனக்கு இது இன்னமும் ரெண்டு மூணு ஸ்பூன் கொடுத்த கூட சாப்பிடுவேன் அந்த செல்லாக்கு. ஸோ ஓகே, அடுத்து நம்ம ஸ்ட்ரைட்டாக டின்னரில் மீட் பண்ணலாம். ஓகே, நைட் சாப்பாட்டுக்கு வந்துட்டு கேப்ப மாவு கஞ்சி செய்ய போகிறேன். அதுக்கு வந்து 2 டீஸ்பூன் போல் கேப்ப மாவு வந்து போட்டுக்கிறேன். அது கூட வந்து 1 கப் தண்ணி போல் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து அதில் வந்து கட்டியே இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து காய்க்கவே ஆரம்பிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நல்லா 1 கட்டி கூட இல்லாமல் வந்து நல்லா கரைச்சிக்கிறேன். கரைச்சிட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் வந்து வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, சிம்மில் வச்சுட்டு ஸ்லோவாக வந்துட்டு வேக விடணும். ஏன்னா வந்துட்டு கேப்ப வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் கெட்டியாக இந்த மாதிரி வெந்து வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணால், அதில் வந்து கொஞ்சம் பால் வந்து நான் விட்டுக்கிறேன். பால் விட்டுட்டு கொஞ்சம் உப்பு வந்து போட்டுக்கிறேன். யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா, சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது இதில் வந்துட்டு வெல்லம் இல்லைன்னா நாட்டு சக்கரை கலந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக கொடுப்பாங்க. நான் அதுக்கு வந்து உப்பு போட்டு உப்பு போட்டு கொடுப்பாங்க. ஓகே, இப்போ ரெடி ஆகிடுச்சு, இப்போ நம்ம இதை போய் சாப்பிட்லாம். ஓகே, இன்றைக்கி டின்னருக்கு கடைசியாக நம்ம வந்து சாப்பிட போகிறது என்ன அப்படின்னா, இது வந்து ராகி கஞ்சி. இது வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் நாட்டு சக்கரை ஏதாவது கலந்து கொடுப்பாங்க. நான் வந்துட்டு உப்பு தான் போட்டிருக்கேன். எனக்கு சத்தியமாக இதெல்லாம் வந்துட்டு நான் சீனிலாம் போட்டு சாப்பிட்டேன்னா அவ்வளோதான், வாந்தியே பண்ணிடுவேன். சாப்பிடலாம், நல்லா தான் இருக்கு. பெரியவங்களும் சாப்பிடலாம், அந்த மாதிரி தான் இருக்கு. காலி ஸோ எனக்கு தெரிஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த சேலஞ்ச் வந்து நான் முடிச்சிட்டேன். ஸோ அவ்வளோதான், இப்போ நான் அப்போ எண்டு கார்டு சொல்ல போகிறேன். ஓகே, எண்டு கார்டு சொல்ல போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட விஷயத்த வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். என்ன அப்படின்னா வந்துட்டு, இந்த பேபி ஃபுட் சேலஞ்சுக்காக வந்து நான் வந்து மாலுக்கு வந்து போயிருந்தேன். ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ஒரு சில திங்ஸ்லாம் வாங்குறதுக்கு போயிருந்தேன். ஸோ அங்கே வச்சு வந்து நான் எத்தனைக்கு மாஸ்க்லாம் போட்டு தான் போயிருந்தேன். அப்படியும் வந்து அங்கே இருந்த இந்த குட்டீஸ்லாம் வந்து என்னை ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு 2-3 பேர் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. என் கூட சேர்ந்து செல்ஃபிலாம் எடுத்தாங்க. நிஜமாகவே எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஷாக்கிங் ஹாப்பி ஷாக்கிங் பாடுறா, நம்மளை மாஸ்க் போட்டதுக்கு அப்புறம் கூட நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நிஜமாகவே. ஸோ நம்ம ஒரு நல்ல கண்டென்ட் கொடுத்தா மட்டும்தான் வந்துட்டு இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஸோ நான் நிறைய நாள் நினச்சிருக்கேன் நம்ம கொடுக்குறதுனால எந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்குது, நிஜமாகவே வந்து அவங்கள வந்து நல்லதாக இருக்குதா இல்லையா அப்படின்லாம் நான் நிறைய நாள் யோசிச்சிருக்கேன். நான் இந்த தடவை வந்து அந்த மாலில் வச்சு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நிஜமாகவே நம்ம வந்து கரெக்டான ஒரு இதில் தான் போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு அப்போ தான் தோணுச்சு. ஐ எம் ஸோ ஹாப்பி, ரியலி ரியலி. 50K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணதப்போ இருந்த ஹாப்பினஸை விட எனக்கு வந்து இந்த மாலில் வச்சு அவங்க வந்து அவங்க கொடுத்த அந்த ரெஸ்பான்ஸை பார்க்கும்போது எனக்கு வந்து அதை விட டபுள் மடங்கு ஹாப்பியாக இருந்துச்சு தான் நான் சொல்வேன். அதுக்கப்புறம் ஓகே, அவ்வளோதான், ரொம்ப வளவலான்னு பேசி நான் மொக்க போட விரும்பலை. என் கார்டு சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
அண்ட் இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னும் உங்களுக்கு டிஃப்ரெண்டான ஐடியாஸ் ஏதாச்சும் இருந்துச்சு, இந்த மாதிரிலாம் சேனல்ஸ் நம்ம சேனலில் போடலாம், இல்லை இன்னும் வேறு ஏதாவது வீடியோ இந்த மாதிரி டைப் ஆஃப் வீடியோ கூட நம்ம சேனலில் போடலாம் அப்படின்னு உங்களுக்கு வந்து தோணுச்சு அப்படின்னா மறக்காமல் அதையும் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இன்ஸ்டாகிராமில் சொல்லணும்னா கூட இன்ஸ்டாகிராமில் சொல்லுங்கள், நான் வந்து கண்டிப்பாக அதையும் வந்துட்டு கன்சிடர் பண்ணுவேன். அண்ட் இன்றைக்கி அவ்வளோதான், தேங்க்யூ.